بسم الله الرحمن الرحيم وعن عطية القرظي عطية القرظي الصحابي هذا بنو قريظة كل إن دور يهودي كتب مدينة في هذه البسيطة أرجل الله அந்த குறைலாக்களை சார்ந்தவர்கள் குரலிகி என்று சொல்வது. இப்போ இவர்களும் அந்த பனு குறைலாக்களை சார்ந்த யகூதியாக இருந்து பின்னால் இஸ்லாம் நசீபாகி முஸ்லீமாக மாறிய சஹாபி ரசூல் தீயத்தில் குரலிகி பனு குறைலாக்களை சார்ந்தவர்கள். பனு குறைலாக்கள் அந்த சம்பவம் தெரியும், துரோகம் செய்யல எந்த பொருளை அந்தக்கில் அகழ் பொருள முஸ்லிம்களுக்கு துரோகம் செய்தார்கள். அதற்காக அல்லாஹ் ஜல்லஷான தாலா அவர்களை முற்றுகையிட செய்தான். முற்றுகையிட்டு அவங்க போருக்கு வருவாங்க, போருக்கு வரல, உள்ளே உட்காந்துட்டாங்க. தாங்கள் செய்த துரோகத்துக்கு பயந்து உள்ளே உட்காந்துட்டாங்க. அல்லது சமாதான ஒப்பந்தமாவது பண்ணியிருக்கலாம், அப்படியும் செய்யலை சூழ்த்துலாசம் அவர்கள்ட்ட. அப்படி செய்யாமல் சாத் பின் முஆத் ரழியல்லாஹு அன்ஹு தீர்ப்பை ஏற்றுக்கிறோம், இது இந்த விஷயம் எது சொன்னாலும் சரின்ட்டு அவங்ககிட்ட ஒப்படைச்சானுங்க. அவங்க என்ன செஞ்சாங்க, உங்கள் வேதப்படி தௌராத்து படிக்க துரோகத்தின் சம்பளம் மரணம் தான், ஆகவே உங்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும், ஆண்கள் அனைவரும் போரிட தகுந்த ஆண்கள் அனைவரும் கொல்லப்பட வேண்டும், சிறுவர்களும் பெண்களும் கைது செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார். இப்படி உத்தரவிட்டோன்னா பெரிய ஆண்க எல்லாத்தையும் கைது பண்ணி எல்லாத்தையுமே வெட்டி கொல்லப்பட்டார்கள், பெண்களும் சிறுவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். பாம்பு மீசை முளைச்சவங்களும் தாடி முளைச்சவங்க பெரிய ஆண் தாம்பளை தெரியும் நமக்கு. சில பேர் வந்து 15 வயது பூர்த்தி அடைந்தால் அவன் ஆண்கள் என்று கணக்கிடப்படும் இஸ்லாத்தில், மார்க்க சட்டங்கள் அவன் மேல் கடமையாகும். இப்போ 15 வயசு பூர்த்தி ஆச்சா சின்ன பையன் சின்ன பையன் மாதிரி தெரியும் நமக்கு, பெரியவங்க பெரியவங்க தெரியுவாங்க. சில பேர் நடுவு நடுவு இருப்பாங்க, 15 வயசு ஆச்சா இல்லையா அப்படின்னு தெரியுது. இப்போ உனக்கு எத்தனை வயசு, 16, உனக்கு 18, உனக்கு 15. இப்போ இந்த மூணு பேரும் பார்த்தா சின்ன பசங்க மாதிரி இருக்கிறீங்க, ஆனால் இவருக்கு 16, அவருக்கு 18, உனக்கு 15, 3 பேருக்கு 3 வயசாச்சு. இந்த மாதிரி சில பேர் வந்து 15 வயசு பூர்த்தி ஆச்சா இல்லையா ரெண்டுக்கு நடுவில், இந்த மாதிரி உள்ளவர்கள் கொஞ்சம் குழப்பவாதிகள். இவங்கெல்லாம் குழப்பவாதிகள்னா என்னத்தான், இவ பெரியவர்களா சிறியவர்களா இந்த விவரம் தெரியாமல் அந்த மாதிரி உள்ளவங்க. இவர்களை எப்படி நம்ம சிறுவர்களாக இருந்தால் கைது செய்து அவர்களை விற்பனைக்கு அனுப்பப்படும், எல்லாத்தையும் சாம் நாட்டுக்கு அமைச்சு கொண்டு வித்துட்டாங்க, வித்து அது போல குதிரைகள் வாங்கிட்டு வந்துட்டாங்க, சிறுவர்களையும் பெண்களையும் பெரியவர்களையும் வெட்டி கொள்ளப்பட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு. ரெண்டுக்கும் நடுவில் உள்ள குழப்பவாதிகள் இருக்காங்களே, அதாவது இவர்கள் பெரியவர்களா சிறியவர்களா தெரியாது, எப்படி தெரிஞ்சுக்கிறது, மீச தாடினா அடையாளம் தெரிஞ்சுக்கலாம். அதனால ஒரு அடையாளம் சகாபக்கம் சொன்னாங்க, அதாவது தொப்புளுக்கு கீழே முடி முளைச்சிருந்தா அவர் பெரியவர், இல்லைன்னா அவர் சிறியவர்னு கணக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. 15 வயசு யாருக்கு 15 வயசு ஆச்சா இல்லையா அப்படின்னு. அப்போ ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது இந்த சாது அத்தியத்தில் குறந்தி இந்த சாபி, எனக்கும் பார்த்தாங்க எனக்கு இந்த முடியும் முளைக்கலை, உடனே என்னை சின்னவங்களுக்கு சேர்த்து என்னை வெட்டாமல் என்னை கைது செய்து விற்று சுட்டார்கள். அதுக்கு பின்னாடி இவங்க கனிமாச வேறு சந்தர்ப்பங்களை இஸ்லாத்துக்கு வந்து முஸ்லீம் ஆகி சாமியிலான முஸ்லீம் ஆகிட்டாங்க. இவங்க இந்த சின்ன வயசுன்னு சொல்லி விட்டாங்க இவங்களை, அப்போவே எனக்கு முடிவு விட்டு முடியப்பா இருந்து வெட்டியிருந்தாங்கன்னா இன்னும் காப்பிரா மூத்தா போய் நரகத்துக்கு போய் சேர்ந்துருக்கணும். அல்லாஹ் தாலா என்னை விட்டான் பெரிய சந்தோஷமா சொல்றாங்க, நல்லா எனக்கு பாக்கியை கொடுத்தான், எனக்கு இஸ்லாம் நசீப் பாக்கி முஸ்லீமா முத்தாக்குடைய பாக்கியம் கொடுத்தானே அப்படின்னு. அத்தியத்தில் குரந்தி எல்லாவன் குந்துபி சபிகி குறைதா, பனு குறைதாக்களுடைய கைதிகளில் நான் இருந்தேன். ஒருலுனா அலன் நபியை சொல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம், நாங்களும் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி முன்பு கொண்டு சென்று நிறுத்தப்பட்டோம் எல்லாருமே. அப்போ காணும் எந்தூருன்னு சஹாபக்கள் ஒருவராக பார்த்தார்கள், ஏதோ சந்தேகமானவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். பமன் அம்பத்த ஷேர, யாருக்கு முடி முளைத்திருந்ததோ புத்தில கொல்லப்பட்டார்கள். பமன் லம் இம்பி, யாருக்கு முடி முளைக்கப்படவில்லையோ லம் யுக்தல், அவள் கொல்லப்படவில்லை. இப்போ கஷஃபு ஆனத்தி, என் மறைவிடத்தையும் திறந்தார்கள். இப்போ வஜதுஹா லம் தும்ப, முடி முளைக்கப்படாததை பார்த்தார்கள். என்னை கைதிகளில் ஆக்கி கொண்டார்கள், கொல்லவில்லை என்னை. கொல்லப்பட்டாங்க நண்பர்கள்லாம் சில பேர், அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு உயிரை பிச்சை கொடுத்துட்டான், இஸ்லாத்தையும் நசீபாக்கிட்டான், பெரிய சந்தோஷமா சொல்றான். அப்ப நிர்பந்த சூழ்நிலையில இப்ப சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஒருத்தருடைய மறைவிடத்தை பார்க்கலாம், இல்லைன்னா ஒருத்தர் மறைவு பார்க்க ஹராம் இல்லையா, அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில பார்க்கலாம்னு தெரியுது. خرج عبدان الى رسول الله صلى الله عليه وسلم يعني يوم الحديبيه
ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை அந்த சம்பவம் தெரியும் உங்களுக்கு. பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சஹாபாக்களோடு உம்ராவுக்கு போனாங்க. காஃபிர்கள் மக்காவுடைய எல்லையில் ஹுதைபியா அந்த இடத்துல நிறுத்தி விட்டார்கள். நீங்கள் வரக்கூடாது, அடுத்த வருஷமாக வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தில் எங்கள்லேருந்து யாரும் இஸ்லாமிய காஃபிர்கள் முஸ்லீம் ஆகி மதினாவுக்கு வந்தால் அவங்களை திருப்பி மக்காவுக்கு அமைச்சிடணும். ஆனால் முஸ்லீம்களில் யாரும் இஸ்லாம் வேணான்னு சொல்லிட்டு மதினாவுக்கு வந்து மக்காவுக்கு வந்தாங்கன்னா நாங்கள் திருப்பி அனுப்ப மாட்டோம் அப்படின்னு அதில் கருத்து போட்டாங்க. வந்து அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில நிபந்தனைகள் போட்டாங்க. சிறுவாசன் எல்லாத்தையுமே ஏற்றுக்கிட்டாங்க. சகாபாக்கள் கூட என்ன இந்த மாதிரி நமக்கு தோல்வியாக போச்சேன்னு யோசித்தாங்க. தோல்வி கிடையாது, இது வெற்றி தான் நாங்கள் சொல்லாச்சோம். அல்லாஹ் என்ன பத்தாக பத்தகம் அப்படின்னு என்று ஆயத்திறக்கி வச்சோம். அந்த சமயத்தில் ஒப்பந்தம் பேச்சுவார்த்தை நடக்க ஒப்பந்தம் முடிவு செய்யப்படவில்லை. அப்பொழுது அந்த நேரத்தில் அப்போது வந்து அந்த உடன்படிக்கை கையெழுத்தாவதற்கு முன்பு எழுதப்படுவதற்கு முன்பு மக்காவிலே அடிமைகளாக வேலை செய்த சிலர், வேற ஒருத்த எஜமானர்களுடைய அடிமைகளாக இருந்த சிலர் இஸ்லாத்துக்கு வந்து பெருமானா சுல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வந்துட்டாங்க. அங்கிருந்து சுல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டம் என்னன்னு கேட்டால், தாருல் ஹர்ப் எதிரிகள் நாடு காஃபிர் நாடுகளிலிருந்தும் அடிமைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமிய நாட்டுக்கு ஓடி வந்து விட்டால் அவர்கள் சுதந்திரமானவர்களாக ஆகிவிடுகிறார். அதுக்கு மேலே அடிமை செல்லாதவங்க இஸ்லாமிய நாட்டில் அவர்கள் பாதுகாப்பு கொடுத்து தங்க வைக்கப்படுவார்கள். மீண்டும் அவர்களை காஃபிர் நாடுக்கு அனுப்பக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து அடிமைகளாக இருக்கிறாங்க, இவங்களுக்கு ஆதரவாளர்கள் யாரும் இல்லை, காசு பணம் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லை. இங்கேருந்து மறுபடியும் அங்கே போனாங்கன்னா, ஏண்டா அடிமை நாயே உனக்கு என்ன கொழுப்பு, இங்கேருந்து அங்கே போனாயா அப்படின்னு சொல்லி அவனை இன்னும் வேதனைப்படுத்தி அடிச்சு நொறுக்கி கொண்டே போகணும், இங்கேருந்து ஓடனையா முஸ்லீம் ஆக போனியா நீ அப்படின்னு. அதனால அவர்கள் இஸ்லாத்துக்கு மதிப்பு கொடுத்து இஸ்லாம் வந்து முஸ்லீம் நாட்டுக்கு வந்தாங்கன்னா அவரை திருப்பி அனுப்பக்கூடாது, இங்கேயே வைத்துக் கொள்ள வேண்டும். இஸ்லாமிய நாட்டிலேயே அவன் சுதந்திரமானவர்களாக இருப்பாங்க, யாருக்கும் அடிமை கிடையாது. அதுக்கு நம்ம சுதந்திரமாக இங்கே வேலை செஞ்சுட்டு இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சட்டம். இப்போ அங்கிருந்து சில அடிமைகள் இங்கே ஓடி வந்தார்கள். பெருமான சொல்லாதவங்க அவர்கள் ஒப்பந்தம் எழுதப்படலை, ஒப்பந்தம்லாம் பின்னாடி எழுதிட்டாங்களே. யாரெல்லாம் இந்த மாதிரி அங்கிருந்து இஸ்லாமியர்களாக வந்தார்களோ திருப்பி மதினாவுக்கு மக்காவுக்கு அமைச்சிடணும் ஒப்பந்தம் பண்ணாங்க. ஒப்பந்தம் எழுதப்பட்டிருந்துச்சு, ஒப்பந்தத்துக்கு முன்னாடி நடக்க செய்தி இது. அப்போ சொல்லாசலும் அவங்க இங்கேயே வச்சுக்கிட்டாங்க அந்த அடிமைகளாக வந்தவர்களை. உடனே அங்கேருந்து அவனுக்கு ஆள் அமைச்சானுங்க அங்கே எஜமானவர்கள். இவங்க எங்கிட்ட அடிமைகளாகத்தான் இருந்தாங்க, இஸ்லாத்து மேலே ஆசை வச்சு அவர்கள் முஸ்லீம்களாக ஆகலை. இங்கே காஃபிராக இருந்தால் அடிமையாக இருக்கணும், இஸ்லாம் போயிட்டு அங்கே போய் சேர்ந்துச்சா நம்ம சுதந்திரம் ஆயிடலாம், இப்போ யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, வேலை செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லி அதனால தான் அந்த 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 ஆசையில் தான் சுதந்திரமாக இருக்கலாமேங்கிற ஆசையில் தான் வந்தாங்க. இஸ்லாத்துக்கு அந்த மாதிரி சொல்லணும், உண்மையில இஸ்லாத்துக்கும் அவங்க இஸ்லாத்து மேலே ஆசையில் வரல அப்படின்னு சொல்லி விட்டு இஸ்லாமியர்கள் சொல்லி விட்றாங்க. சொல்லுறதுனால திருப்பி அமுச்சுடுங்க அவங்கள அப்படின்னு. அதை கேட்டு சில சகாபாக்கள் இங்கிருந்த பெருமானோடு இருந்த சகாபாக்கள் சில பேரும், யாரை சொல்லோ அவங்க சொல்கிறது வாஸ்தவம் தான், இவங்கெல்லாம் வந்து இங்கே தான் சுதந்திரமாக இருக்கலாங்கிற அடிப்படையில் தான் அவங்க வரேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பெருமானா சொல்லாசம் அவர்கிட்ட சில சகாபாக்களும் இங்கேருந்து பரிந்துரை செய்கிறாங்க. பெருமான கோபம் ஆயிடுறாங்க, அது எந்த காரணத்தை மட்டும் திருப்பி அனுப்ப முடியாது, அவர் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, அந்த பின்பு அவரை திருப்பி அனுப்பிச்சா அங்கே போய் அவன் கொடுவம் பண்ணுவான், கொலையே பண்ணுவான், அவங்க வெட்டியே கொண்டுருவான், ஏண்டா போனான் அப்படின்னு. இப்போ இஸ்லாம் வந்து இது மாதிரி கதியாயிருச்சு நம்ம யோசிக்கக்கூடாது. அதனால் இந்த மாதிரி இஸ்லாமுக்கு வந்த பின்பு காஃபிர்களுக்கு இல்லை நீ கொடுத்து நீ வெட்டுறா நீ குத்துறான்னு சொல்லி கொடுக்க முடியுமா, எந்த ஆதரவும் இல்லாதவர்களை. அதே நேரத்தில் ஒரு அவங்க குடும்பமாக இருந்தாங்க. இப்போ உதேபியாவுக்கு பின்னாடி சொல் சந்த சமாதான ஒப்பந்தம் செய்து முடித்து கையெழுத்தான பின்னாடி கையெழுத்து கூட போட்டுருக்குறாங்க அபு ஜந்தல் பகுதியில் அங்கேருந்து வர்றாங்க. அவங்க வாப்பா சுஹைல் தான் இங்கே இருக்கிறாரு, அதெல்லாம் அப்படி திருப்பி அனுப்ப முடியாது, நான் வந்து மதினாவுக்கு அனுப்ப முடியாது, மக்காவை தான் கொண்டு போவேன்னு சொல்லி கொண்டு போயிட்டார். அது ஒரு பிரச்சனைனா வாப்பா மகன், மகன் இஸ்லாத்துக்கு வர்றது பிரியம் இல்லாமல் வாப்பா அழிச்சிட்டு போயிட்டார். பையனை கொலையை பண்ண போகிறார், அங்கே வச்சு மகனை மிரட்டுவார், கட்டி வைப்பார், தங்கிலி போட்டு கட்டி வச்சார், கதையில் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாங்க அவங்க. அதை வச்சு ஆனால் அடிமைகளை போனால் கேட்க நாதி இல்லை, ஆனால் எல்லாரும் போட்டு அடித்து கொள்ளுவாங்க, எல்லாரும் செஞ்சுட்டு அடிப்பாங்க, இல்லை அவர்களை அனுப்ப முடியாதுன்ட்டாங்க சொல்லலாம். மன் அலிந்தது இல்லாமல் கால ஹரஜ உபுதானும் சில அடிமைகள் அப்துல் ஜம் இரா ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸுல்ஹ் மாவட்டத்தில் வந்து விட்டார்கள். யானி யுமன் ஹுதைபியா கபல ஸுல்ஹுக்கு முன்னாடி இப்போ கசப இலைஹி மவாலிஹிம். அப்பொழுது அவர்களுடைய அடிமை அவருடைய எஜமானர்கள் ஜபார் எழுதினார்கள் இவர்களுக்கு, பாலு யா முகமது சல்லாஹும் அவர்களே, வல்லாஹி மா ஹரஜு இலைக்க, அவர்கள் உங்களிடத்திலே வரவில்லை, ரகுபத்தன் ஃபீ தீனிக்க,
உங்கள் மார்க்கத்தின் மேல் கொண்ட ஆசையினால் வரவில்லை. பைன்னமா ஹரஜு ஹரபம் மினரத்து, அவர்கள் அடிமைத்தலையை விட்டும் அடிமைத்தனத்தை விட்டும் விருண்டோடி அது பிடிக்காம அப்பதான் அவங்கள்ட்ட வந்திருக்கிறாங்க. இப்ப கால நாசுன் முஸ்லிம்கள் இருந்த சில சகாபாக்கள் அவர்களுக்கு பரிந்துரை செய்தார்கள், சதப்பு யார சூழல்லாம், அவங்க சொல்றது உண்மைதான் யார சூழல், இவங்களுக்கு வந்து இஸ்லாத்துல ஒரு பிரியம் இருக்க மாதிரி தெரியல, அடிமையா இருக்கிறது பயப்பட்டு தான் இங்க வர்றாங்க என்று அவர்களுக்கு பரிந்துரை செய்தார்கள். ருத்துஹும் இலைஹிம், எனவே அவரிடத்தில் திருப்பி அனுப்பி விடுங்கள் என்று பெருமானாரிடத்தில் இங்கிருந்த சஹாபாக்கள் சிலர் கூறினார்கள். இப்போ கலீப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடும் கோபப்பட்டார்கள். வகால சொன்னார்கள், இஸ்லாம் எவ்வளவு புனிதமானது, அது அந்த இஸ்லாம் வந்து ஹக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், காஃபிர்களுக்கு குறைச்சி காஃபிர்களுக்கு சொல்கிறாங்க, அதில் நீங்களும் வராமல் கொஞ்சம் பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இங்கே வரக்கூடியவர்களையும் ஏதாவது தாக்க சொல்லி வாங்கடா நம்ம கூட்டு மறுபடியும் குஃபுரில் கொண்டு வர்றதுக்காக வேண்டி அவங்க அடிமைகள் அவன் திருப்பி அமைச்சிருந்தான் அப்படி இப்படின்னு சொல்லி அவளை இழுத்து குஃபுரில் கொண்டு வர்றதுக்காக வேண்டி இப்படிலாம் பண்ணுறீங்களே, உங்களுக்கு மார்க்கத்துக்கு உண்மை என்று தெரிந்து போய் இப்படி செய்கிறீங்களே, உங்களெல்லாம் கழுத்தை வெட்டக்கூடிய அந்த மாதிரி தண்டனை வரக்கூடிய வரைக்கும் அது வரைக்கும் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்க மாட்டீங்களோ என்று பெருமானார் சொல்லாது மாதிரி கண்டிப்பாக அவரிடத்தில் சொல்கிறார்கள். மா உரலுக்கும் தந்தகுன்னு யா மனசுல குறைசிகளே, குறைசியின் கூட்டமே, நீங்கள் குஃபரை விட்டும் சிறுக்கை விட்டும் தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இல்லை. மா உர லக்கும், உங்களை நான் பார்க்கவில்லை, தந்தகு நாங்கள் விட்டுவிடக்கூடியவர்களாக, யா மனசுல குறை எதாவது குஃபரு சிறுக்க, அத்தா எபாசல்லாக அழைக்கும், இல்லா உங்களுக்கு அனுப்பும் வரை மை எவ்வளவு ரிகாபக்கும் அலாகாதா, இவ்வாறாகவே உங்கள் கழுத்துக்களை வெட்டி வெட்டி எறியக்கூடியவரை அனுப்பும் வரையிலையும், இப்போ பதில் உகதில் கந்த போர்களில் உங்களெல்லாம் தோற்கடிக்கப்பட்டீர்கள், அந்த மாதிரி உங்களை கழுத்தை வெட்டி தூக்கி எறிகிற வரைக்கும் குஃபரை விட்டு நகர மாட்டோம் என்று நீங்கள் உறுதியாக இருக்கிறீர்களா என்று அவர்களை கண்டித்தார்கள் சொல்லலாறு சொல்லும். பாபா எருத்தகம், இந்த அடிமைகளை திருப்பி அனுப்புவதை விட்டு மறுத்து விட்டார்கள். பகாலகும் முத்தகா உல்லா, இவர்கள் அல்லாஹால் உரிமை விடப்பட்டவர்கள் என்று பெருமானா சொல்லாருன்னு கூறிவிட்டார்கள். இஸ்லாத்துக்கு வந்து தார் ஹர்பை விட்டு தப்பிச்சு முஸ்லீம்கள்ட்ட வந்து சேர்ந்த உடனே அவர்கள் சுதந்திரமாயிடலாம், அல்லாஹால் உரிமை விடப்பட்டவர்கள், இவர்களை திருப்பி அனுப்ப முடியாதுன்ட்டான் ரவா அபூதா. பெருமான சொல்லாசம் அவர் திருப்பி அனுப்பல. இப்ப இது என்ன தெரியுது, தார்ல் ஹர்பிலிருந்து சண்டைக்கு முன்பு யாரும் அங்கிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்தால் அவர்கள் கைதிகளாக பிரிக்கக்கூடாது. சண்டை இஸ்லாம் தார்ல் ஹர்புக்கும் தார் இஸ்லாமும் சண்டை ஆரம்பிக்க போது அப்போ அங்கிருந்து சில பேர் இஸ்லாத்துக்கு வந்து இங்கே வந்து சேர்ந்துடுறாங்கன்னா அவரை சுதந்திரமாக நடத்த வேண்டும். இந்த மாதிரி பல விஷயம் பல நேரங்கள் நடந்திருக்கு. சஹாபாக்கள் பல போர்களில் பல நாடுகளுக்கு போய் சண்டாயிட்டாங்க இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு சில நேரங்களில் படை தளபதிகளே வந்துட்டாங்க, ஒரு போரில் சாதி இல்லாதான எதிரிகளோடு சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த எதிரிகளுடைய படை தளபதி ஒருத்தர், நான் என்னுடைய அரசர் சொன்னாலும் சண்டைக்கு வந்துட்டேன், நான் உண்மையில இஸ்லாம் உயர்வானது என்று நல்லா தெரியும், நான் கலிமா சொல்லி முஸ்லீம் ஆயிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொல்லலாம் என்ன அது இல்லை, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டாங்க, சரி வாங்க அப்படின்னு வந்து இங்கே ஒரு படைப்பிரிவுக்கு தளபதியாக போட்டான். காலை எந்திரிக்கும் போது காஃபிர்களுக்கு தளபதியாக இருந்தார், போர் ஆரம்பிக்கிற நேரத்தில் நேராக கிளம்பி இங்கே வந்தார், அவருடைய இஸ்லாம் உண்மையானது என்று காதில் விளங்கிட்டாங்க. பார்த்த மொதப்ப தெரியுமா இல்லையா, அவர் வந்து எதுவும் போலிலாம் கிடையாது, இங்கே ஒரு படை படைப்பிரிவுக்கு தளபதியாக போட்டாங்க. வீர தீரமாக எதிரிகளோடு தன்னாட்களோடு காலையில் தன்னாட்களாக இருந்தாங்க, எதிரிகளாக மாறிட்டாங்க, எதிரிகளோடு சண்டையிட்டு அதன் போல ஷஹீதா போயிட்டாங்க. களிமா சொல்லி ஒரு நேரம் தொழுவ கூட தொழுவில் காலையில் 9 மணிக்கு இஸ்லாம் வாங்கினா 10 மணிக்கு ஷஹீதா போயிட்டாங்க. அது வரைக்கும் ரோமாரியர்களை சேர்ந்த ஒருவர் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்து முஸ்லீம்களுக்கு சாதகமாக சண்டையிட்டு அந்த போல ஷஹீதா போயிட்டாங்க. அப்படியே நடக்கும், அப்படியே அல்லாஹ் சுப்ஹானஹு சில பேர் தௌஃபீக் செய்யலாம். ஏன் ஹந்தக் போர் நடந்துட்டு இருந்துச்சுல, ஹந்தக் போர் அகழ் யுத்தம், அந்த நேரத்தில் ஒரு சஹாபி இஸ்லாம் கண்டு வந்தாங்க, போர் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே காபிர்கள் இருந்து கிளம்பி போர் மேல் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப காபிர்கள் இருந்து கிளம்பி முஸ்லீம்கள் பக்கம் அப்படியே தப்பிச்சு வந்து மலை மேல் ஏறி சுத்தி கித்தி அந்த புள்ளியில் இறங்காம சுத்தி வந்து ரசூல் சலாத்து மௌத் வந்து இடத்துல நம்ம கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வர்றேன் அப்படின்னு அஹம்துல்லா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன், நீங்க உண்மை முஸ்லீம் தான், இப்ப ஆனா நீங்க இஸ்லாத்தை வெளிப்படுத்தாம மீண்டும் வந்த வழியிலேயே காபிர்கள் நோக்கி போயிடுவேன் சுத்தி கித்தி, அங்க போய் ஏதாவது நீங்க இஸ்லாத்துக்கு சாதகமா நடக்கிறேன் அப்படி செய்யறேன் யார சொல்ல அப்படின்ட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக காஃபிர்கள்ட்ட போயிட்டான். போய் அங்கே குழப்பம் பண்ணி அவர்கள் மத்தியில் பிரிவினை உண்டாக்கி விட்டான். இப்போ இந்த மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அந்த கடைசி நேரத்துலையும் சில பேருக்கு இஸ்லாத்தை நசீபாக்கியதான்னு தெரியும்.
இப்ப அவர்கள் உத்தகா உள்ள அடிமைகளாக வந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்கன்னா அல்லாஹ்வால் உரிமை விடப்பட்டவர்கள், அவர்கள் திருப்பி எந்த காரணத்தின் திருப்பி நான் அனுப்பக்கூடாது என்று தெரிகிறது. அல் ஃபஸ்லு ஸாலிஸு அன் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு கால பஅத்தன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத் இப்னுல் வலீத் இலா பனி ஜதீமா, பனு ஜதீமா என்றும் கூட்டத்தார்களின் பக்கம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத் இப்னுல் வலீத் ரழியல்லாஹு அவர்களை அழைத்தார்கள். ஃபதஆஹும் இலல் இஸ்லாம், அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தார்கள். வலம் யஹ்சினு அன் யகூலு அஸ்லம்னா, அவர்கள் அஸ்லம்னா என்று சொல்வதை அழகான முறையில் சொல்லவில்லை. فجعلوا يقولون سبعنا 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 என்று சொல்ல ஆரம்பித்தார். என்ன சம்பவம் கிட்டா சொல்லதாக மதினால காபிர்களுடைய பயம் எல்லாம் நீங்கி பதிலுகுது ஹந்தக் போர் நடந்து முடிஞ்ச பின்னாடி சுற்று வட்டாரங்குள்ள கிராமங்களின் பக்கம் கவனம் செலுத்தினார்கள். பல ஊர்களுக்கு சொல்லதா அலை செல்லமார்கள் ஒரு சஹாபாக்களை மார்க்கத்தை அழைப்பதற்காக வேண்டி பல ஊர்களுக்கு அமைச்சு வச்சாங்க. கூட்டம் கூட்டமாக நிறைய பேர் சத்துக்கு வந்துட்டாங்க. சில ஊர்கள் என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம்க்கு எதிராக சூழ்ச்சிகள் செய்ய என்னடா வந்துட்டே வர்றாங்க வந்து அடிக்கணும் நொறுக்கணுண்டா அவங்களாம் அப்படின்னு சொல்லி சில ஊர்கள் முஸ்லீம்க்கு எதிராக சூழ்ச்சி செய்தார். அது உற்றர்கள் மூலமாக பெரும்பாலும் தெரிந்து வந்தது செய்ய வந்தது. எந்தெந்த ஊர்கள் வந்து சூழ்ச்சி செய்யலை இஸ்லாத்துக்கு வரணும் அவசியம் இல்லை அங்கெல்லாம் பிரகாசம் மார்க்கத்தை பறக்கப்படக்கூடிய சகாபாக்கள் அமைச்சிருச்சா அவங்க போய் அந்த மக்களுக்கு மார்க்கத்தை பற்றி சொல்லி விளக்கம் சொல்லி களிமா சொல்லி கொடுத்து அல்லா நான் யாரும் சூழ்நிலை யாரும் வைக்கணும்னு சொல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி வந்த ஊர்களும் இருக்கு. சில ஊர்கள் வந்து சும்மா வந்துட்டாங்க பின்னாடி வந்துக்கிறோம் அவங்க ஒன்றும் சொல்ல. சில ஊர்கள் அப்படி இல்லாமல் முஸ்லீமுக்கு எதிராக ஆயுதங்கள் திரட்டி அவர்களை கொல்லணும் வந்தால் விடக்கூடாது இந்த வழியில் வந்தால் விடக்கூடாது அந்த மாதிரி இஸ்லாமியர்களுக்கு தடை ஏற்படுத்துவதற்கான நியமம் அவர்களுக்கு நஷ்டம் ஏற்படுத்தவும் முயற்சி செய்தார்கள். அந்த மாதிரி ஊர்கள் எதுன்னு பட்டியல் போடப்பட்டு அந்த ஊர்களுக்கு செல்லாதான் ஒவ்வொரு படைப்பிரிவு அமைச்சு வச்சாங்க. ஒரு நூறு இரநூறு பேர் கொண்டு வரும் இரநூறு பேர் ஒரு படைப்பிரிவு அது ஒரு தளபதியாக போட்டுருவாங்க. ஒரு படைக்கு அது அப்துல்லா அப்னு உமர் ரஜிய தலைவரை போட்டாங்க. ஒரு படை உடற்படைக்கு வந்து ஹாஜர் தலைவர் ஒரு இக்ரிமாவை தலைவர் இப்படி ஒரு படைக்கு ஒரு தலைவராக போட்டு நீங்கள் இங்கே போங்க நீங்கள் போங்க இந்த ஒரு போங்க இந்த ஒரு போங்கன்னு அமைச்சு வைப்பாங்க. அப்போ ஒரு படைப்பிரிவில் அதில் ஹாரத் வருகிறது இல்லைன்னு இரநூறு பேர் கொண்ட ஒரு படைப்பிரிவுன்னு வச்சுங்களேன். அதில் ஹாஜர் இல்லாத தலைவராக போட்டு இங்கே பனு ஜுதைமா கூட்டத்தார்கள் இந்த மாதிரி கேள்விப்பட்டோம் பனு ஜதீமா கூட்டத்தார்கள் அவங்கள்ட்ட போய் என்ன விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னு அமைச்சு வச்சாங்க. இப்போ இந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சட்டம் என்னன்னு கேட்டால் முதல்ல அந்த ஊர்வாசிகள்கிட்ட போய் நின்று எதுவும் சண்டைப்படக்கூடாது. மேலே வந்து சதீஸில் மூணு விஷயங்கள். ஒன்று, நீங்கள் எல்லோரும் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துடணும், இஸ்லாம் எதிராக சூழ்ச்சி செய்யலாம் விட்டுறணும் ஒன்று. அல்லது இரண்டாவது, ஜிசியா நீங்கள் முஸ்லீம்களுக்கு கட்டுப்படுவதாக வாக்குறுதி அளித்து இனிமேல் முஸ்லீம் எதிராக எந்த சூழ்ச்சியும் செய்யறதில்லை என்று வாக்குறுதி கொடுத்து அதற்காக வருஷம் வருஷம் வரி வருதுன்னா ஒரு நேரத்தில் நில வரி மாதிரி ஏதாவது ஒரு குறைந்தபட்சம் ஏதாவது காசுகள் கொடுக்கப்படும். இவ்வாறாக நீங்கள் இந்த வரி செலுத்தி வர வேண்டும். இது இல்லைன்னா நீங்கள் சண்டை தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. சண்டையிட்டு உங்களை வலிக்கு கொண்டு வர வரைக்கும் நாங்கள் சண்டையிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அறிவிப்பு செய்வாங்க. இந்த ஊர்லேயும் போய் ஆளுநர் இல்லாதவர்கள் அவர்களுக்கு இசாத பற்றி சொல்லி இசாதுக்கு வாங்க அப்படின்னா அவர்கள்ட்ட நாங்கள் இசாதுக்கு வந்தால் அசலம்னா நாங்கள் இஸ்லாம் கொண்டோம் இசாதுக்கு வந்து விட்டோம்னு சொல்லுவாங்க. அவ்வாறு அவங்க சொல்ல முன்னா அவங்க அவங்க படம் எங்கே நிற்குது இங்கே படம் இங்கே நிற்குதுன்னு சொன்னால் அவர் இஸ்லாத்துக்கு வரீங்களா உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறோம்னு ஒரு பட்டியல் வாசிப்பாங்க. உங்களை எல்லாம் இஸ்லாது வரும்படி அழைக்கிறோம் அப்படின்னு ஹாஜர் இல்லா அழைக்கிறாங்கன்னா ஹாஜர் இல்லா அவங்க சார்பாக வாசிப்பார். உங்களை வீட்டில் நாங்கள் வந்திருக்கிறோம் பெருமநாடன் படத்திலிருந்து நீங்கள் லாயிலா இல்லா உமர் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் உங்களெல்லாம் விடப்படும் அதிகமாக இஸ்லாத்துக்கு வந்து உங்களெல்லாம் விடப்படும் இல்லையெனில் ஜிசியா வரி கொடுக்க வேண்டும் இல்லையெனில் உங்களோட போர் கொடுக்கப்பட முடியும். அந்த எதிரி கூட்டத்தில் என்ன ஜவாப் வருதுன்னு பார்ப்பாங்க. எதிரி படை நிற்குது எங்கள் படை நிற்குது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அசலம்னா இந்த வார்த்தையை சொல்லாமல் சபகனா சபகனான்னு கத்துறாங்க எல்லாரும். அசலம்னா நாங்கள் முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்று பொருள். இஸ்லாத்துக்கு வந்துட்டோம் அர்த்தம். சபகனானா மதம் மாறிவிட்டோம் என்று பொருள். இந்த மதம் மாறிவிட்டவன் எந்த இதுன்னு சொல்லலாம். இப்போ இஸ்லாத்து விட்டு ஒருத்தர் குஃபுருக்கு போயிட்டான் அப்போ என்ன சொல்லலாம் சாபி மதம் மாறியவன் அப்படின்னு சொல்லலாம். யகூதியா இருந்து முஸ்லீம் ஆகிட்டான் அப்பையும் சாபின்னு சொல்லலாம். கிறிஸ்துவனா இருந்து யகூதியா போயிட்டான் அவனையும் சாபி மதம் மாறியவன் சொல்லலாம். மதம் மாறணும்னு அர்த்தம் சபகனானா மதத்தை விட்டு மாறியவன் அப்படின்னு அவங்க சபை மதம் மாறினோம் மதம் மாறினோம்னு சொன்னாங்க. இப்ப இதை வந்து என்ன விளங்கிட்டாங்க முஸ்லீம்கள் வந்து சொன்னா முஸ்லீம்கள்ட்ட வந்து யாராவது ஆயுதவர்களே நாங்க போய் சொன்னோம் அவங்க சபை மதம் மாறிவிட்டோங்கிறாங்க இஸ்லாத்து வரமாட்டோங்கிறாங்க. அந்த அர்த்தம் இருக்குல்ல இஸ்லாத்து வரமாட்டோம் நாங்க மதம் மாறிட்டோம் எங்க காபிர் மதத்துல இருக்கிறோம் அந்த அர்த்தமும் இருக்கிறது. அதனால அந்த அர்த்தத்தை இவங்க விளங்கிட்டாங்க முஸ்லீம்கள் சஹாபாக்கள். ஆனால் அவன் மேலே அவங்க சொன்ன அர்த்தம் என்னன்னு கேட்டால் எங்கள் பழைய மார்க்கத்திலிருந்து
புதிய மார்க்கமாகி இஸ்லாத்துக்கு வந்து விட்டோம் அப்படின்னு அந்த கருத்து. எல்லாரும் முஸ்லீம் ஆயிருக்கானுங்க அந்த கருத்துல அவங்க வாயிலிருந்து அஸ்லம்னு வரல, சபாதான் மதம் மாறிட்டோம் மதம் மாறிட்டோம்னு சொல்லுவாங்க. இவங்க விளக்கிட்டாங்க மதம் மாறிட்டோம்னா இஸ்லாத்து வர மாட்டோம், இஸ்லாம் மதத்தோட மாறிட்டோம்னு அர்த்தம் வைக்கிறாங்க அப்படின்னு இவங்க விளக்கிட்டாங்க. அதாவது இஸ்லாத்துக்கு வர மாட்டோம்னு அர்த்தம் வாங்கிட்டாங்க. அதுல போர் செய்யும் உத்தரவு போட்டாங்க. அவர்கள் போர் கடுமையான முறையில் போர் செய்து சண்டைக்கு வந்தவர்கள் எல்லாம் கொன்றார்கள். யார் சில பேர் கைது செய்தார்கள், கைது செய்து பிடிச்சிட்டாங்க. கைது செய்யப்பட்டவர்களே என்ன செய்வாங்க, ஒவ்வொருத்தரத்தையும் ஒப்படைச்சிடுவாங்க. ஒவ்வொருத்தருக்கு ஒரு கைது ஒரு போர் வீரத்தை நீங்க வச்சுக்கணும், ஒரு கூடாது வச்சுக்கணும், அவருக்கு கையை கட்டிப்போட்டு வச்சுக்கணும், அவரை பாதுகாத்துக்கணும், அவர் காப்பாற்ற கூட கொடுத்துக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒப்படைச்சிருவாங்க. அந்த மாதிரி கைதிகளே எங்கள் ஒவ்வொரு இடத்துல ஒப்படைக்கப்பட்டது. இல்லா குள்ளி ரஜினி மின்னா ஒவ்வொரு மனிதர் இடத்திலும் அவருடைய கைதி ஒப்படைக்கப்பட்டது. அத்தா இதாக்கான யோகம் இன்னொரு நாள் ஆன பொழுது போர் முடிஞ்சு திரும்பி 14 மணிக்கு வந்துட்டு இருக்க பொழுது அமர காலிதின் குத்துல குள்ளு ரஜினி மின்னா ஆக்கிறோம் காலிதவர்கள் ஏவினார்கள். எங்கள் ஒவ்வொரு மனிதரும் அவருடைய கைதியை வெற்றி விடும்படி ஏவினார்கள். ஏன்னா அல்லாஹ் பதினெல கைதிகளை வச்சிருந்தாங்கல்ல, அல்லா தலா வச்சு கோச்சுட்டான் ஏன் கைதிகளை வச்சிருக்கீங்க, கைதிகளை வெற்றிய வேண்டி சொன்னா சொன்னாங்க குழான்ல ஆயிரத்தி அஞ்சுல நிமிந்தோக்கர் பை. அந்த முறையில கைதிகளை வெட்டுவதற்கும் உரிமை இருக்கிறது, பணம் வாங்கி விடவும் உரிமை இருக்கிறது. பதில பணம் வாங்கி விட்டுட்டாங்க, அப்ப அல்லா தலா ஏன் வெட்டிய வேண்டிச்சானுன்னு சொல்லி ஆயத்திருக்கிறான். எனவே கைதிகளை வெட்டி விடுவதும் சாபாக்கு வேண்டிய பழக்கம் இருந்துச்சு, அல்லாம அதான் குழந்தை உத்தரவு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அடுத்த நாள் காலையில் எல்லாரும் அவங்க கைதியில் வெட்டி எடுத்துருங்க, நல்லா குரான் உத்தரவு போட்டபடி கைதிகளாக வெட்டிடுங்க உத்தரவு போட்டாங்க. காதல் இருந்தாங்க. இப்போ குளித்து நான் சொன்னேன், யார் எப்படி உமருக்கு சொன்னாங்க, வல்லாஹ் லா குத்துலு அஸீரி, அல்லாஹ்மீதானியாக என் கைதியை வெட்ட மாட்டேன். ஏன்னா இவங்கெல்லாம் சபானா சபானான்னு சொன்னாங்க. அதுக்கு அசலம்னா இஸ்லாமத்துக்கு வந்தோன்னு அர்த்தமும் இருக்குது. அதுக்கு நீங்கள் தீர விசாரிக்காமல் போர் தொடுக்க சொல்லிட்டீங்க, இவங்கெல்லாம் முஸ்லீமாக இருக்க சான்ஸ் இருக்கு, இனி வெட்ட மாட்டோம் அப்படின்ட்டாங்க. இவங்க என்னுடைய தோழர்கள் யாரும் அவருடைய கைதியை வெட்ட மாட்டார்கள். இப்னு உமர் சொல்றாங்க, அவங்க ஆதரவாளர்கள் சொல்லி இருப்பாங்க, அவங்க அவங்களை பேச மதிக்கிறவங்க பிரீ சஹாபி அவங்க. அதனால எனக்கு சார்ந்த என்னை சார்ந்தவர்கள், என் கூட்ட குடும்பத்தார்கள் அல்லது என்னை பின்பற்றக்கூடியவர்கள் யாருமே தன் கைதியை வெட்ட மாட்டாங்க, நீங்க சொல்லி பேச கேட்க மாட்டாங்க, யாரும் வெட்ட வேணாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க யாரும் என் தோழர்கள் யாரும் கைதிகளை வெட்ட மாட்டார்கள். அத்தா கதீம்னா அது நபியை சொல்லுவாங்க. நாங்கள் எல்லோரும் பெருமானத்தில் வந்தோம், வந்தவனும் சொன்னோம் யாரும் சொல்லல இந்த மாதிரி போருக்கு போனோம். அவங்க இஸ்லாத்தை பற்றி அவங்க சொன்னபோது சபானான்னு கட்டினாங்க, இதுக்கு வந்து அந்த இடத்தும் இருக்குது, இஸ்லாத்தை விட்டு மாறிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு நினச்சி காலத்தில் போர் தொடுத்துட்டாங்க, கைதி வெட்ட சொன்னாங்க வெட்ட மாட்டோம்னு சொல்லிட்டோம் அப்படின்னு செய்தி சொன்னாங்க. சொன்னோன்னு பெருமா ரொம்ப வருத்தமாக போச்சு. ஏன்னா அவங்க இன்னும் தீர விசாரத்துக்கலாம், இஸ்லாம் வந்துட்டாங்களா இல்லையா, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தான், ரெண்டு அர்த்தம் இருக்குது, எந்த அர்த்தம் நீங்கள் நாடுறீங்க, இன்னெல்லாம் விசாரித்து தீர்ப்பளிக்காமல் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அவர் பல பேரை கொன்றதுக்கு காரணமாக போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி அவர்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ தகர்னாஹு நாங்கள் இதை பெருமானு சொன்னோம், பரப்பா எது இதன் இரண்டு கைகளை மேலே தூக்கி சொன்னார்கள். பக்கத்து அல்லாஹும் இன்னி அபரோ இலைக்கு மிம்மா சனா ஹாலித், யாரெல்லாம் ஹாலித் செய்து செயலை விட்டு நம்ம இடத்துல நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன், நான் நீங்கிக் கொள்கிறேன், எனக்கு வந்து சம்மந்தம் இல்லை, நான் இதை கொண்டு நீங்கிக் கொள்கிறேன், அவர் தெரியாமல் செஞ்சிட்டார் அல்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னையும் மன்னிச்சிடலாம் அவரையும் மன்னிச்சிடலான்னு கருத்தது. யாரில் ஹாலிஜி நான் போய் வெட்ட சொல்லி சொல்ல சார், தாவத் பக்கத்தில் பண்ண தான் சொன்னேன், அவர் இந்த மாதிரி செஞ்சிட்டாரு, யாரெல்லாம் ஹாலிஜுடைய இந்த செயலை விட்டு நான் எடுத்து நீங்கிக் கொள்கிறேன், நான் அதை புரிந்து கொள்ளவில்லை, நான் அதை நான் வந்து ஆமோதிக்கல ஆட்சேபிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. மரணத்தில் இரண்டு முறை இவ்வாறு சொன்னார்கள். ரவால் புகாரி புகாரி செய்தபடி அறிவிச்சது. அப்போ என்ன தெரியுது, ஒரு பக்கம் சண்டை போடுறதுக்கு முன்னாடி அவர்கள் விஷயமாக நன்கு ஆராய்ச்சி செய்து என்ன கருத்தில் அவர் சொல்கிறார்கள், அந்த வார்த்தை விளங்குச்சா விளங்கலையா என்ன கருத்து என்பதை ஒரு முறைக்கு பல முறை உறுதிப்படுத்தி கொண்டு அதன் பின்பு நடவடிக்கை எடுக்கிறது நல்லது என்று தெரியும். அதனால ஒன்றுமில்லாததுக்காக போய் சண்டை போட்டு கடைசியில் பார்த்தா எதுக்காக சண்டை போட்டுனா அதுவே இருக்காது, அந்த மாதிரி ஏமாந்து போன மாதிரி ஆகிடும். எத்தனையோ போர்கள் அற்ப காரணங்களுக்காக பெரிய பெரிய போர்கள்லாம் நடந்திருக்கு உலகத்தில், இல்லாத மாதிரி பாதுகாப்பாங்க, மே இல்லாத சின்ன காரணமாக இருக்கும், அதுக்கு ஒரு போர் ஆரம்பிச்சிருவாங்க, ஆரம்பித்து பெரிய சண்டை நடக்கும். உலக போர்கள்லாம் பார்த்தா அப்படிதான் நடந்துச்சு. முதல் உலக போர் ஒரே ஒரு மனுஷன் ஒருத்தன் கொண்டுட்டான், அது என்னன்னு தீர்ப்பளிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து கத்தம் போல கத்தம் போல பெரிய ரெண்டு பக்கம் கோஷ்டி முதலாகி இந்த நாடு அந்த நாடு சண்டை போட்டாங்க, இந்த நாட்டுக்கு ஆதரவு இன்னொரு நாடு, அந்த நாட்டுக்கு ஆதரவு இன்னொரு நாடு அப்படின்னு சொல்லி பயங்கரமான சண்டைகள் உலகம் முழுசும் மொத்தம் வந்து ஏறத்தாழ 2 கோடி 3 கோடி பேர் செத்தாங்க ஒரு போர், ஒரு ஆளுக்கு நடந்த போர்ல.
முதல் உலக போர் அப்படின்னு இப்ப கூட பாருங்க சிரியா, சிரிய நாட்டுல ஒரு சிறிய நாடு தான் அது, இது சிறிய நாடு சிரியா. அதுல வந்து இப்ப பஷீருல் ஆசாத் அவர் வந்து தலைவராக இருக்காரு. அவரை வேணாம்னு சொல்லி உள்நாட்டில் ஒரு போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டக்காரர்கள் சேர்ந்து அவர் ஆட்சி சரியில்லை மாற்றணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்றாங்க. இது நிறைய நடக்கலாம் உண்டு, நிறைய நடக்குது. இந்த மாதிரி போராட்டம் கொஞ்சம் சின்ன போராட்டமாக இருந்து தலைவர் என்ன செய்வாங்க, போலீஸை வச்சு போராட்டம் அடக்கிடுவாங்க, முடிஞ்சு போயிடும். அல்லது போராட்டக்காரங்க பலமாக இருந்தவங்க என்ன செய்வாங்க, தலைவர் நீக்கிட்டு மறுபடியும் தேர்தல் வச்சு வேற ஆள தலைவர் எதிர்ப்பாங்க. இது துணியாவும் நடக்கிறது தான் உண்டு. எத்தனையோ நாடுகளுமே போராட்டம் நடக்குது. போராட்டம் இப்போ எகிப்தில் போராட்டம் நடத்துச்சு, முபாரக்னு இருந்தார், ஒரு 40 வருஷம் ஆச்சுருந்தார். போராட்டக்காரர்கள்லாம் கடுமையாக போராட்டம் நடத்தினாங்க, ஆரம்பித்து அடைக்க பார்த்தாரு முடியல. இவங்கெல்லாம் வந்து போராட்டம் பேசினாலும் பதவி விலகிட்டாரு, அடுத்த தேர்தல் வச்சாங்க வேற ஒருத்தர் வந்துடுறீங்களேன். இந்த மாதிரி செய்வாங்க, எந்த நாடும் தலையிடாமல் இருந்தா. இதுதான் சாத்துன்னு அவரை பிடிக்காத சில பேர் என்ன பண்ணாங்க, அமெரிக்காக்காரன் பஷீர் ஆசாத் பிடிக்காது. இந்த போராட்டக்காரர்களுக்கு ஆயுதங்கள், அவர்களுக்கு தேவையான வெடிகுண்டு துப்பாக்கிலாம் வாங்கி சும்மா சண்டை போடுறீங்க, இதுவே சண்டை போடும், சண்டை போட்டு அடிச்சு சாவு அப்படின்ட்டு இதை கொடுத்தான். ராணுவத்தை எடுத்து அவன் சண்டை போடுறான். எளிமையான போர்கள், அவன் ஒரு கூட அவன் ஊர் அவன் ஒரு ஊரை அவன் பிடிச்சிட்டு போறான் ஒரு ஊரா. இதை பார்த்தானுங்க, ஆஹா என்ன இவருக்கு ஆபத்துக்கிறவன் வந்து ரஷ்யாக்காரன் வந்து அவருக்கு ஆதரவு, யாரு சிறிய அதிபர் பஷீருல் ஆசாத், அவருக்கு தேவையான ஆயுதங்கள் கத்தி கப்பட என்னமோ அவர் கொடுத்து அவர் அங்கே ஒரு பக்கமாக ரஷ்யா இருக்குது, ஒரு எதிரிகள் பக்கம் அமெரிக்கா நிற்கிது, அந்த அரசாங்கத்து பக்கம் ரஷ்யா நிற்கிது. ரெண்டு பேரும் சண்டை போட்டு 3 வருஷமாக சண்டை. யாருமே தனியாக நிம்மதியாக மழ முடியல அந்த ஊரில். எல்லாம் அந்த ஊருந்து கிளம்பி கூட்டம் கூட்டமாக வெளிநாடுகளில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. இதே 3 சண்டை சொன்னது மறந்து தெரிஞ்சுதான். அவங்களுக்குள்ள சண்டை சண்டை போட்டு சண்டை விட்டோம்னா ஒருத்தர் இவன் ஜெயிப்பான், அவன் ஜெயிப்பான், சண்டை முடிஞ்சு போயதோட இவர்களுக்கும் ஆதரவு அவங்களுக்கும் ஆதரவு, ஆயுதங்கள் நிறைய கொடுத்து சண்டை போடுறாங்க, கொடுத்து வேடிக்கை பார்க்குறாங்க எல்லாரும். அதனால ஊரில் யாரும் வசிக்க முடியல, எல்லாம் ஊரை காலி பண்ணிட்டு எல்லாம் நாடு நாடாக காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. இதான் இதுதான் குறுக்கால பூந்து சில பேர் காட்டா பண்ணானுங்கள, அதனால தான் பிரச்சனையே வரும். அது மட்டும் இல்லாமல் இருந்தால் அவர்கள் தங்களுக்குள்ள சமாதானமாக போயிடுவாங்க. சரி வாங்க, எதுக்கு எதுக்கு பேச்சு, ஒன்றுமில்லாத பிரச்சனைக்காக வேண்டி சண்டை போட்டு சரியாக தீவிர விசாரணைக்காக வேண்டி சின்ன பிரச்சனையும் பெருசாக மோதிக்கிட்டு. இப்போ ஈராக்கில் வந்து அமெரிக்கா போட்டு தான் இவங்க வந்து கடுமையான ஆயுதங்கள் வச்சுருக்குறாங்க அப்படின்னு பார்த்தா ஒரு ஆயுதமும் இல்லை, அது மாதிரி கடுமையான சாதாரண எல்லாம் எல்லாம் வச்சுருக்காங்க ஆயுதம் தான் இருந்தது. அதுக்காக சண்டை போட்டு நாட்டையும் அழிச்சு 5 லட்சம் பேர் சாவழிச்சு போயிட்டான், 5 லட்சம் பேர் செத்து தான் மிச்சம் வேறணும் கிடைக்கல. இவ்வாறாக எத்தனையோ போர்கள் அற்ப காரணங்களுக்காக வேண்டியது நடந்தது. சில நல்லா பாதுகாப்பாங்க.